ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச போட்டிகளில் அணியில் இடமே பிடிக்காத ஒரு அதிரடி வீரர் தற்போது திடீரென அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட போகிறாங்க. அது அந்த நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணி சமீப காலமாக கிரிக்கெட்ல ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் அந்த அணியில் பல அதிரடி வீரர்கள் இருந்த போதிலும் கூட அவங்க தொடர் தோல்வி சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. தற்போது இங்கிலாந்தில் நடந்த ஒன்னல் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை அணியும் அவங்க மோசமான தோல்வி சந்திச்சு தொடரில் இருந்து வெளியேறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணி அந்த நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு நாள் T20 மற்றும் டெஸ்ட் ஆகிய 3 வகையான தொடர்களிலுமே அந்த அணியை ஒயிட் வாஷ் செஞ்சாங்க. இது அந்த அணி கிரிக்கெட் வாரியத்துக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்துச்சு. அதனைத் தொடர்ந்து தற்போது சமீபத்தில் அந்த அணியின் கிரிக்கெட் வாரியம் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அதில் கிரிக்கெட் சங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த அணியின் ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளுக்கு கேப்டனை மாற்ற வேண்டும் என்றும் அதுக்கு அதிரடி ஆல்ரவுண்டரான கிரண் பொல்லாடை கேப்டனாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது கிரண் பொல்லாட வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளுக்கு கேப்டனாக நியமிக்க போகிற தகவல்கள் வெளிவந்திருக்கு. கூடிய விரைவிலேயே அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் கிரண் பொல்லாட் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக 100 ஒருநாள் போட்டிகளிலும் 62 T20 போட்டிகளிலும் விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிரடி ஆல்ரவுண்டரான இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக பல போட்டிகளில் அந்த அணிக்கு வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் இவர் 2016 பிறகு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக ஒரு நாள் போட்டிகளில் விளையாடவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் தொடர்ந்து T20 போட்டிகளில் விளையாடி வந்துட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் விளையாடாத ஒரு வீரர் அந்த அணிக்கு தற்போது கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கிறது அந்த நாட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நாள் போட்டிகளில் இவர் தொடர்ந்து விளையாடாவிட்டாலும் கூட கரீபியன் பிரீமியர் லீக், IPL போன்ற உள்ளூர் T20 தொடர்களில் இவர் தொடர்ந்து விளையாடி சிறப்பான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. அதன் காரணத்தினால தான் தற்போது இவருக்கு அந்த கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.